செகண்ட் பார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் பிரதமர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடாமல் சொல்லியிருக்கீங்க, நாசா கையில் வச்சுருக்கீங்க. இல்லை இல்லை, அதான் நான் அந்த டயலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன், அதான் சொன்னேன் இப்போது தப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா சார், பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ண போகிறேன். பார்ட் டூ ஃபியூச்சரில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார். ஆஸ் அன் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைனா நாலு வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்கிற ஒரு மூடில் இருக்கிறாங்க. அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது, கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டிலை வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வச்சு. இதை ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் டூ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ணுற ஃபியூச்சரில் பார்ட் டூ சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். விஷால், ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறாங்க, அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த அந்த சீனில் என்ன வர்றீங்கன்னா, கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் வர்றீங்க. ஏன் இல்லை, கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்பில் வர்றீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து படத்தில் நடிக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது நான் வந்து இந்த படத்தில் நடிக்கல, அதை கிளியர் பண்ணிடுறேன். மேடம் அதை கேட்டாங்க, நான் நடிக்கல இதில், ஐம் ஒன்லி ப்ரெசென்டிங் த ஃபில். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்குது. ஸோ வென் ஹி அப்ரோச், இட் வாஸ் நான் அவங்க அப்போ பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான் எனக்கு வந்து. அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஏன்னா சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், என்னோடய ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் துரை கிட்டே சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லாயிருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம், சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்ருக்குறேன் இப்போது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி. இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது துரை சொன்னால், எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான் ரொம்ப நாள் தெரியும், நான் பேசுகிறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு. நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு, பட் விக்னேஷோட படம் பண்ண எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்குது அவர்கிட்ட, அவர் ஒரு ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு. ஃபியூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன். எல்லா டேரக்டர்கிட்டையும் நீங்கள் கதை கேட்கணும் இப்படி தான் கேட்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் நரேஷன் சம்டைம்ஸ். இல்லை இல்லை, அது வந்து ப்ரொடியூசர் அவர் தான் ப்ரொடியூசர், நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அதனால மிரட்டேன், அதான் பிரச்சனை கிடையாது. டேரக்டர் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாட் ஸ்பாட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ. இதில் எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்கள் பாருங்களேன், இப்போ சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். ஆனால் அதான் நீங்கள் ஒன்னில் உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசும். ஒன்று ஜாலியாக இருக்கும், ஒன்று சீரியஸாக இருக்கும், ஒன்று யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த சோனில் இருக்கும்ண்ணா. இதில் என்ன ஒரு ஆஸ்பெக்ட் டச் பண்ணியிருக்காரு சார், இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும், இதில் அதர் சைட் லைட்டாக டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதில். பரவாயில்ல, விஷ்ணு சார் சாரோட ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லைன்ஸ் நம்ம ஹாட் ஸ்பாட்டில் ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு கதையும் ரெடி ஆகிடுச்சு, ஒரு படம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்தில் பதில் சொல்கிறேன்னா டூவில். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் படம் போட்டு சொன்னீங்க, படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் அடிங்கன்ட்டு, சரிங்களா? அவர் கையோடு செருப்பை தின்னுட்டார். நெக்ஸ்ட்டு நடந்தால் என்ன என்னவா இருக்கும்? அடிச்சிருவார் அந்த செருப்பால், அதான் செருப்பை காட்டுறாரு. இல்லை இல்லை, நான் அடிக்கிறது தாண்டி இன்றைக்கி மக்கள் அடிக்கிறது ரெடியாக இருக்காங்க, படம் நல்லா இல்லைன்னா. அதனால அதுதான் நான் டைலாகாக சொல்கிறேன், மக்கள் செருப்பால் அடிச்சுக்கூடாது, மட்டும் மைண்டில் வச்சு படம் பண்ணுங்க. எல்லோரும் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி, அது பண்ணால் தான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு, விஷ்ணு ஹியர். சொல்லுங்கள் சார். புரியல சார். இந்த யூனிவர்சல் சொல்லுவாங்கல்ல, உள்ள படத்திலே அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்ல பண்ண போறீங்களா? இல்ல சார், ஹாட்ஸ்பாட் 1ல 4 கதை இருந்தது, அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மற்றொரு எக்ஸ்ட்ரா கதையா இருந்தது.
டூல வந்து நாலா அஞ்சு ஆறா அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார். ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இப்ப இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ன்ல தான் பண்ணுவீங்களா? உங்க பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார். எனக்கு நடிக்கிறது ஒரு படமே ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு சார். ரெண்டுமே கஷ்டம் தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ரெண்டு வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்துக்கு ரெண்டு படம் கொண்டு வந்தேன், எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி. ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட. அப்போ தான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரெண்டு கஷ்டங்கள் ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்குது. அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்குது, அதுக்கு உண்டான லாஸும் இருக்குது. ஸோ பட் ஐ ஆம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார். ஹியர் ஸோ உங்கள் கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனால் இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங், இன்னொரு கேங் டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம். அதை விட முக்கியமாக எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள், என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்போதே எங்கள் சைடில் ஒரு ரெண்டு பிரிவாக தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரபதானமாக இருக்கீங்க, சுதந்திரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் டூவும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா ரெண்டு பேருமே? ஒரு விஷயம் தொடரும்போது அதோட பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன், வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட், வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட். அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு சி. அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. ஐ அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமினிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். It's equality. Equality is not freedom. Equality is restricting each other also. So for me, that is feminism. And being equal in good, bad and ugly. அது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு feminism. But unfortunately, there's a lot of disparity. And such movies only, through these movies, we want to talk about that disparity. அது கம்மி பண்ணுங்கிறதுனா நாங்கள் சொல்ல வரோம். எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டாக அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃபிலிம்னு சொல்லிடுறாங்க. தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்ட்டிங் மீ. பிகாஸ் வை ஆர் யூ ஜஸ்ட் judging a film based on one aspect? There are some reviews
some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றோம். அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும். சோ அது ஓகே தான். விஷ்ணு சார்ஜி சார், நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக் மட்டும் தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா, இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ் திறக்கிறீங்களா? எல்லாருக்கும் சார், அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து we are looking forward to produce more films. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தாதான் அடுத்தது கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள், அது மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபில்ம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னா, அப்போ இப்போ இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலேருந்தா ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்றைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன சார், தொடர்ந்து பண்ணாலும் நான் அதனால தான் இந்த சிசிஎலும் ஆடல. என்னென்னா எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே பார்க்குறாங்க. நான் சினிமாக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ளே இருக்கு, நம்ம கூட இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். ஐ எம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐ எம் ப்ரொடியூசர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறது. மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மோமெண்ட். ஃபியூச்சரில் கண்டிப்பாக எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன். விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ எனக்கு சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸியாக இருக்கணும் சார். அந்த கட்ஸ் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க, அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயம் தான், ஓகே நம்ம விக்னேஷ்கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூ தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சுருக்கீங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கணிச்சுட்டு வச்சுருக்கீங்க. இல்லை, டூன்னு சிம்பிளாக வைக்க நான் ஜிகிருதண்டா வந்து டபுள் எக்ஸ்எல் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும் டூன் வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ டூ மச்சாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க. டூ மச்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு த்ரீ மச்சாக இருக்கா ஃபோர் மச்சாக இருக்கா நீங்கள் போன வாட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சாரு. ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு, டூ மச்சாக இருக்குமோ பார்த்துக்கோங்க. ஓகே மச்சி. விஷ்ணு சார், சார் இங்கே சரிங்க, தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்கிறதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே நான் இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி, அதனால தான் ப்ரொடியூசர் பண்ணலாம் டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னென்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச். சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த இராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் படங்கள், டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சுங்க. இப்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா, இப்போ வந்து வேறு வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹட் டு அடாப்ட் இமீஜியட்லி. லக்கிலி நான் ஒன் ஃபில்ம் ஓல் தான், ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹட் டு அடாப்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை. ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க.
ஆர் பெரிய ரோல் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன், முண்டாசுப்பட்டி இன்டர்நெட்னாலே திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட். என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார். ஓடிடி வியூங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார், வியாபாரமே மாறிச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர்ஷிப் இருக்குது, பட் தியேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக்கெண்டில். அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட் ஆஸ் அ ப்ரொடியூசர். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடுறேன்னா எனக்கே தலை சுற்றுது, இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோடய பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்துறேன். இப்படி இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இல்லைனா இப்படி பண்ணலாம், இது இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ, சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ். ஸோ ஐ ஆல் ஒன்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும். And the industry flourish aachna entertainment is always going to be there and lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking. Vignesh ji maasa va illa sir na maas padangal pandradilla maasa vechaachu maasa pannuvom abingiradha da na panna Vignesh ji ipo illa sir avaru romba naal கரெக்ட் 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். விக்னேஷ் ஜி, ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது. அதே மாதிரி நம்ம விஷ்ணு வெப்பீங்களா கோர்ட் மூலயமா? கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா இல்லை வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்களா? நல்லா தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களா கேட்குறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்கே விட போறீங்களான்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது தானே. நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போங்க, சப்போஸ் அந்த ஹாட் ஸ்பாட் ட்ரெய்லர் அவர் நார்மலாக கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆகிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்லை ப்ராப்ளம் ஆகிருக்குமா? இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை இல்லை சார், அது பண்ண வேண்டியதாக இருக்குது சார். இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் காம்படிஷனில் வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். கான்ட்ரவர்சி இல்லை சார், வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணார், அவ்வளோதான் நான் சொல்வேன். இது இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணால் யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரில. ஆனால் நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா என் இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரெய்லர் பண்ணுறேன், இப்படி பண்ணால் அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். அண்ணா விக்கணும் விக்கணும் லாஸ்ட் குவஸ்டின் இங்க 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 இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே சொல்லுங்க ப்ரோ. இல்ல பிரசன்ட் அது ப்ரொடியூசர். ஆமா ஆமா சூப்பர். லாஸ்ட் குவஸ்டின், இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரவர்சியா பயங்கரமா ட்ரைலர் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா நீங்க இப்போ ஒரு போட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுது. ஏன்னா ஒரு பிரகிடாவோட ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டிருந்தீங்க, கே பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா? அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல வந்து எல்லா டேர்மையும் நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க, அதை பத்தின ஏதாவது இருக்குமா? இல்லை அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆகிடும். பட் ஆனால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும். அதில் ஸ்பெஷலாக ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசித்தேன் கண்டிப்பாக இது வந்து, ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமாவில் இருந்துட்டு அந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும். இட் வில் பி வெரி போல்ட் ஃபிலிம். ஆனால் கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல. பார்ட் ஒன்ல நாலு கதை இருந்தது, இதுலையும் வித்தியாசமான அதில் டச் பண்ண எதையுமே இதில் டச் பண்ணல. இதை நீங்கள் பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும். இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை, பார்ட் த்ரீ போ பார்ட் ஃபோருக்குலாம் கதைகள் இருக்கு. ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ thank you so much to press and media friends. அழகான கேள்விகள், அழகான பதில்கள்.